ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் அண்டு இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஜென்ரலாக இந்த டிரான்சிஷனுக்கு பேர் டி பிளாக்னு பேர், இன்னர் டிரான்சிஷனுக்கு எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்னு பேர். இதோடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே பாருங்கள், ரெகக்னைஸ் பொசிஷன் ஆஃப் டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், டிஸ்கிரைப் தி ஜென்ரல் ட்ரெண்ட் இன் த ப்ராப்பர்ட்டி 3D சீரீஸ், அதே போல் ட்ரெண்ட் இன் தி MN ப்ளஸ் பார் எம் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், மெட்டல் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், ஆக்சிடேஷன் அண்ட் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி பேஸ்ட் ஆன் E0 வேல்யூ, அதே போல் எக்ஸ்பிளைன் தி டெண்டன்சி ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸ் டுவோர்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் அலாய்ஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட். அலாய் ஃபார்மேஷன் அதான் வருது. சில காம்பவுண்டோட ப்ரிப்ரேஷன் வருது, பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பொட்டாசியம் டைக்ரோமே, இந்த மாதிரி உள்ளது. அதே போல் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ், கம்பேரிசன் ஆஃப் லாந்தானைஸ் அண்டு ஆக்டினைஸ், இதுதான் அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ நாங்கள் இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே போகலாம். ஜென்ரலாக டி பிளாக் எலமெண்ட்ஸ்னால் என்ன? ஒன்றும் கிடையாது. மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் ஹேவ் இன்கம்ப்ளீட் ஃபில்டு டி ஆர் எஃப் எஃப் செல் இந்த நியூட்ரல் ஆர் கேட்டயானிக் ஸ்டேட் ஆர் கால்டு டிரான்சிஷன் மெட்டல். இதில் எஃப்யும் சேர்த்தே சொல்லிடுறாங்க ஆரம்பத்தில், ஜென்ரலாக சொல்லும்போது. ஆனால் இப்போ அதில் இன்க்ளூடிங் லாந்தானைடு ஆக்டினைடு சேர்ந்து இருக்கிறதுனால ஐயூபிஎஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சிஷன் மெட்டல் அப்படிங்கிறது என்னென்னா, எலமெண்ட்ஸ் ஹூஸ் ஆட்டம் ஹேஸ் இன்கம்ப்ளீட் டி சப் ஷெல், இதுதான் டி பிளாக். இன்கம்ப்ளீட், நிரம்பப்படாத டி ஆர்பிட்டால்ஸ், எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ராக்ரஸிவ்லாக ஃபில் ஆகிட்டே வரும் ஒன் பை ஒன்னா. ஆர் which can give rise to cation with an incomplete d sub shell. எலமெண்ட்ஸ் உருவாக்கக்கூடிய கேட்டையான், எலமெண்ட்ஸ் எப்போ கேட்டையான உருவாக்கும், எலக்ட்ரான் லாஸ் ஆனால் உருவாகும். எலமெண்ட்ஸ் உருவாக்கக்கூடிய கேட்டையானுக்கும் இன்கம்ப்ளீட் டி சப் ஷெல் இருந்தாலோ அதை என்ன பண்ணலாம், நம்ம டி பிளாக்னு சொல்லலாம். ஒரு விஷயம், அப்போ இதோட பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், இன் பிட்வீன் எஸ் அண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ், எஸ்ஸுக்கும் பிக்கும் இடையில இருக்கிறது, அதுதான் டி பிளாக் எலமெண்ட்ஸ்னு பேருக்கு. புக்கில் சார்ட்டை கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கலாம் நீங்கள். அப்போ அது ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி சார் இருக்குன்னு கேட்டால், சிம்பிளாக எஸ்ஸோட ப்ராப்பர்ட்டியும் இருக்கும், பியோட ப்ராப்பர்ட்டியும் இருக்கும், பி பிளாக் எலமெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். அப்போ நம்ம டெஃபினேஷனாக சொல்லும்போது என்ன சொல்லலாம், டிரான்சிஷன் மெட்டலுங்கிறது ஏன் பேர் வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, த ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் இன் பிட்வீன் எஸ் பிளாக் அண்டு பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் கால்டு டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். எஸ் பிளாக்ங்கிறது ஹைலி ரியாக்டிவ், பி பிளாக்ங்கிறது அன்ரியாக்டிவ், லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ், லெஸ் ரியாக்டிவ் மெட்டல். ஹை ரியாக்டிவ் மெட்டலுக்கும் லெஸ் ரியாக்டிவ் மெட்டலுக்கும் இடையில வரக்கூடியது, ஓகேங்களா. இதில் அந்த குரூப்பில் மேக்ஸிமம் மெட்டலாக இருக்கும், குரூப் 11 தவிர, குரூப் 11 எலமெண்ட் எக்ஸப்ட் குரூப் 11 எலமெண்ட்ஸ், ஆல் த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஆர் ஹார்டு அண்ட் ஹேவ் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்ஸ். மற்றது எல்லாத்துக்கும் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும், மெல்ட்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். சில யூசஸ் கொடுத்துருக்காங்க, மெட்டலோட யூசஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 1 மார்க்கில் படிச்சிங்க. காப்பரோட ரோல் உங்களுக்கு தெரியும், டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன், பிராஸ் ப்ரௌன்ஸ் எல்லாம் படிச்சுட்டீங்க, பித்தளம் வெண்கலமாக காப்பரோட அலாய்ஸ்ன்னு தெரியும் உங்களுக்கு. அதே போல் சில எலமெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷனில் யூஸ் ஆகுது, டங்ஸ்டன் லைட் பல்பில் யூஸ் ஆகுது ஃபிலமெண்ட், டைட்டேனியம் ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட்டில் வருது, மாலிப்டினம் பாய்லர் பிளான்ட்டில் வருது, பிளாட்டினம் கேட்டலைஸ்டாக வருது. டி பிளாக் எலமெண்ட்லாம் மேக்ஸிமம் எப்படி வரும், கேட்டலைஸ்டாக வரும். லிவிங் ஆர்கனிசத்துலேயுமே எலமெண்ட்ஸ் உண்டு, ஹீமோக்ளோபின் என்ன இருக்குது, அயான் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் படிச்சிங்க. விட்டமின் B6 B12 என்ன இருக்குது, கோபால்ட் இருக்குது, இது 1 மார்க் இம்பார்ட்டன்ஸ். அதே போல் இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், சில காம்பவுண்ட்ஸோட ப்ரிப்ரேஷனை பார்க்க போகிறோம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ப்ரிப்ரேஷன் எப்படி, பொட்டாசியம் டைக்ரோமேட் ப்ரிப்ரேஷன் எப்படி, அதே போல் இந்த லெசனில் நம்ம எஃப் பிளாக் எலமெண்ட்ஸையும் என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ டி பிளாக் எலமெண்ட்டோட பொசிஷனுக்கு வாங்க. டி பிளாக் எலமெண்ட் 11th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க, என்ன கொடுத்துருக்காங்க, குரூப் நம்பர் 3லேருந்து குரூப் நம்பர் 12 வரைக்கும் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் பேருங்க டி பிளாக் எலமெண்ட்ஸ்னு பேர் இல்லைங்களா. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இதுலேருந்து ஆரம்பித்து ஓகே ஸ்கேண்டியம் அந்த சீரீஸ் ஃபஸ்ட்டு சீரீஸ் ஸ்கேண்டியத்துலேருந்து ஆரம்பித்து சிங்க் வரைக்கும் உள்ளது, அடுத்த சீரீஸ் இட்டியத்துலேருந்து ஆரம்பித்து கேட்மியம் உள்ளது, அடுத்த லாந்தனம் அதை ஃபாலோ பண்ணி எலமெண்ட்ஸ் வரும், ஆஃபனியம் டு மெர்குரி, ஆக்டினேசியம் ஆக்டினியம் டு சிஎன்ன காப்பர் நீசியம், இது வரைக்கும் உள்ளது, இது ஒன்று ஓகேங்களா. அடுத்தது கீழே 2 சீரீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்குது,
லாந்தானைடு சீரீஸும் ஆக்டினைடு சீரீஸ்னு கொடுத்துருக்காங்க தனியாக. சீரியத்துலேருந்து லுட்டீசியம் வரைக்கும் உள்ள ஒரு சீரீஸ், தூரியத்துலேருந்து அஞ்சு லாரன்சியம் வரைக்கும் உள்ளது, டிஹெச்னா தூரியம் எல்லார்னா லாரன்சியம், ரெண்டு தனியாக இருக்கும். எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்னு பேர். ஓகே, இப்போ டி பிளாக் எலமெண்ட்டை முதல்ல பார்ப்போம். டி பிளாக்ல ஃபஸ்ட்டு சீரீஸ் என்ன? 3D சீரீஸ். ஃபோர்த்து பீரியடை பாருங்கள் சார்ட்டில், ஃபோர்த்து பீரியடை போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீரீஸ்னால் 3D சீரீஸ், இதுதான் 3D. திஸ் இஸ் 3D சீரீஸ். இது 4D, இது 5D, இது 6D. மொத்தம் எத்தனை சீரீஸ் இருக்குது? நாலு சீரீஸ் வரும். 3D, 4D, 5D, 6D. ஃபஸ்ட்டு சீரீஸ் தான் 3D சீரீஸ். ஃபோர்த்து பீரியடில் ஸ்டார்ட் ஆகும். ஸ்காண்டியத்துலேருந்து ஆரம்பித்து சிங்கு வரைக்கும் உள்ள ஒரு 10 எலமெண்ட்ஸ் பார்த்துக்கலாம் நீங்கள். அதே போல் அஞ்சாவது சீரீஸ் இட்டயத்துலேருந்து ஆரம்பித்து கேட்மியம் வரைக்கும் உள்ளது 10 சீரீஸ், 10 எலமெண்ட்ஸ். சாரி, 5D சீரீஸ். 6th பீரியடில் வரும் லாந்தனம், ஹாஃப்னியம் டு மெர்குரி. ஓகேங்களா? கடைசி தான் இன்கம்ப்ளீட் சீரீஸாக இருக்கும், ஆக்டீனியம். அது ரேடியோ ஆக்டிவ் சீரீஸ். ஸ்டார்டிங் ஆக்டீனியம் கொடுத்துருக்காங்களே, ரூதர்ஃபோரியம் டு சிஎன். சிஎன் மீன்ஸ் காப்பர் நீசியம். சிஎன் அர்த்தம் காப்பர் நீசியம். பார்த்துங்க ஸ்பெல்லிங், காப்பர் நீசியம். சிஎன்னா காப்பர் நீசியம். ஓகேங்களா? கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது டான்சியர் மெட்டல்ஸாக வரக்கூடியது. எல்லாமே ரேடியோ ஆக்டிவ் எக்ஸப்ட் அந்த அந்த ஆக்டீனியது. அந்த சீரீஸில் மேக்ஸிமம் எல்லாமே என்ன வந்துடும்? ரேடியோ ஆக்டிவ் எக்ஸப்ட் ஆக்டீனியம். ரிமைனிங் எலமெண்ட்ஸாக சிந்தசிஸ்டு தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹாஃப் லைஃப் பீரியட் குறைச்ச. இது முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ வாங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு போகலாம். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல ஏற்கனவே பார்த்துருக்கோம் சர்டன் ரூல்ஸ். இந்த கான்ஃபிகரேஷன் போது அக்பார் ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம எழுதுவோம் இல்லைங்களா, கூன்ஸ் ரூலையும் அக்பார் ரூலை வச்சு எழுதுவோம். அக்கார்டிங் டு அக்பார் ரூல், எலக்ட்ரான் ஃபஸ்ட்டு எங்கே ஃபில் ஆகும்? 4S-ஆ 3D? ஆனால் 4S-ல ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும். 4S முடிஞ்ச பிறகு தான் 3D-ல ஸ்டார்ட் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ 4S-ல ரெண்டு எலக்ட்ரான்ஸ் ஃபில்லப் பண்ண பிறகு அடுத்தது மூணாவது எலக்ட்ரான் எங்கே போகும்? 3D1-னு வரும் இல்லைங்களா, 3D1. அப்போ தேர் ஃபோர் ஃபில்லிங் ஆஃப் 3D ஆர்பிட்டால் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்டாண்டியம் டு ஜிங்க். ஸ்காண்டியத்தில் 3D1-னு வரும். அடுத்தது ஸ்காண்டியத்துக்கு அடுத்த எலமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள் சார்ட்டில், டைட்டேனியம் 3D2, வெனேடியம் 3D3, குரோமியம் 3D4, மேக்னஸ் 3D5, அயான் 3D6, கோபால்ட் 3D7, நிக்கல் 3D8, காப்பர் 3D9, சிங்க்கு 3D10. ஒரு சீரீஸை மட்டும் நான் சொல்லிட்டேன். அப்போ 3D1-ல ஆரம்பித்து ஜிங்க்கு வரைக்கும் என்ன போவோம்? 3D10 வரைக்கும் போவோம். கரெக்டுங்களா? இதை நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம். ஓகே, இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஜென்ரலாக என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்கான் கான்ஃபிகரேஷன் வந்துடுது, ரேர் கேஸ் கான்ஃபிகரேஷன். 3D சீரீஸ்னால் 3D1 to 10, 4S2. ஃபஸ்ட்டு 3D1-னா இருக்கும் ஸ்கேண்டியம் சொன்னோம் இல்லையா, அதே தான். கொஞ்சம் பார்த்துக்குங்க. சக்ஸஸிவ் எலமெண்ட் ப்ராக்ரஸ்லி ஃபில் டிஆர்பிட்டால் 3D ப்ராக்ரஸ்லாம் 1/1 ஃபில் ஆகிறோட 3D சீரீஸ்னு பேர். ஜென்ரலாக கடைசியாக முடிகிறது என்ன? ஜிங்க்கு 3D10 4S2. இதுவரைக்கும் பாருங்கள், 3D10 4S2 முடிஞ்சிச்சிங்களா, ரைட்டுங்களா? இப்போ இதில் ரெண்டு எக்ஸப்ஷன் கேஸ் வருது. ப்ராக்ரஸ்லி ஃபில்னு சொல்கிறோம், ஆனால் ஜிங்க்கு கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கு. நல்லா பார்க்கக்கூடிய விஷயம் பாருங்கள், இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். திரும்பி சார்ட்டுக்கு வாங்க. இந்த சார்ட்டில் இந்தந்த எலமெண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடும். ஸ்காண்டியம் சாரி ஜிங்க்கு, கேட்மியம், மெர்குரி. இது 3D10-னு சொல்லக்கூடியது ஜிங்க்கு, 4D10-னு சொல்லக்கூடியது கேட்மியம், 5D10-னு சொல்லக்கூடியது மெர்குரி. ஓகேங்களா? இதுதான் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன். நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம்ப்பா. ரைட், இப்போ வாங்க. இதில் இன்னொரு விஷயம், சில எலமெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டெபிலிட்டின்னு ஒரு விஷயம் லெவன்த்தில் படிச்சிருப்போமா, ஹாஃப் ஃபீல்டு அண்ட் கம்ப்ளீட்லி ஃபீல்டு ஆர்பிட்டால்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் தன் அதர்னு ஒரு விஷயம் தெரியும். அப்போ குரோமியம் அண்டு காப்பர் வந்து ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணி நம்ம எழுதணும். லெவன்த் ஸ்டாண்டர்ட் எழுதியிருப்போம், கரெக்டுங்களா? எப்படி எழுதுவோம்? குரோமியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 24. ஜென்ரலாக சாதாரணமாக எழுதும்போது ஆர்கான் கான்ஃபிகரேஷன் 3D4 4S2 எழுதலாம். ஆனால் டி ஆர்பிட்டால் மொத்தம் 5, 5 ஒரு எலக்ட்ரான் போட்டால் ஸ்டேபிள். அப்போ நம்ம D4 எழுதுறத விட எது எழுதுனா ஈஸி? D5 எழுதுனா சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ நம்ம குரோமியம் எப்படி எழுதணும்? ஆர்கான் கான்ஃபிகரேஷன் 3D5 4S1 எழுதுனா ஸ்டேபிள், டியில் ஹாஃப் ஃபில்லாக இருந்தால் ஸ்டேபிள். அதே போல தான் காப்பர் இருக்கும்,
காப்பருக்கு என்ன எழுதலாம் ஸ்டேபிள், 3D 10 4S1 எழுதுனா ஸ்டேபிள். அப்போ எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹாஃப் ஃபில்ட் அண்ட் ஃபுல்லி ஃபில்ட் ஆர்பிட்டால் இஸ் டியூ டு சிமிட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த வார்த்தையை பார்க்கணும், சிமிட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. இதுதான் முக்கியமான விஷயம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், படிச்சிருக்கேன். அடுத்தது இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் கொஞ்சம் படித்து பாருங்கள், புரியும். இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி எதனால் வருது, ஏன் வந்து சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி ஃபுல்லாக இருக்குது, கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டென்சிட்டி எங்கே பார்த்தாலும் ஈவனாக இருக்கும். ஆனால் சப்போஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஆனதர் ஹேண்ட் இங்கே இருக்குது பாருங்கள், ஆனதர் ஹேண்ட் அன்சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் எதனால் வருது, எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து பார்ஷியலி ஃபில்லானால் அன்சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். இப்போ அந்த கேஸில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகும், வில் ரிசல்ட் இன் த பில்டிங் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அப்போ இதை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு, இந்த டென்ஷனை ஃப்ரீ பண்ணுறதுக்கு, லோயஸ்ட் ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படும், சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ப்ரிஃபர் பண்ணுறாங்க டு அச்சீவ் திஸ். ஓகே, டு டிக்ரீஸ் த டென்ஷன் ஃப்ரீ ஸ்டேட் லோயர் எனர்ஜி அசிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ப்ரிஃபர். இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து இப்போ இதில் ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் வாங்க, இது ஒன்மாரில் படிங்க. நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் N-1D 1-10 NS-1-2 இது டி பிளாக்கு பொறுத்த வரைக்கும். டி பிளாக்கில் எத்தனாவது பீரியடு, N=4 N=7 வரைக்கும், 4-7 இல்லைங்களா, N=4-7. இந்த 4-7 அப்படிங்கிறத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சீரீஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். நீ 4 இப்போ புட்டப் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 3D சீரீஸ் கிடைக்கும். 5 புட்டப் பண்ணால் 4D, 6 புட்டப் பண்ணால் அடுத்தது 5D, 7 புட்டப் பண்ணால் 6D. ஒன்று ஒன்று குறைஞ்சிக்கிட்டே வருமா, அந்த ப்ரீவியஸ் செல்லுக்கு, அந்த nth செல்லுக்கு ப்ரீவியஸ் செல்லு தான் N-1 செல்னு சொல்லோம் இல்லையா, அதுதான் பெனல்ட்டி மேட் செல். என்ன பேர், பெனல்ட்டி மேட் செல், இன்னர் செல்னு சொல்லக்கூடியது. அவுட்டர் மோஸ்ட்டுக்கு ப்ரீவியஸாக உள்ளது தான் N-1, அதுதான் பெனல்ட்டி மேட் செல். நல்லா வச்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்துங்க. அதே போல் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸுக்கு கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க, N-2F14 N-1D 1-10 NS-1-2. ஓகேங்களா, N-1 பெனல்ட்டி மேட்னா அதுக்கு முன்னாடி உள்ளது ஆன்டி பெனல்ட்டி மேட் செல் நினைச்சா, அவ்வளோதான். இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதோட பீரியடு பார்த்தீங்கன்னா 6th and 7th பீரியடில் தான் எஃப் பிளாக் எலமெண்ட் ஸ்டார்ட் ஆகும், 6th பீரியட்லேயும் 7th பீரியட்லேயும் ஸ்டார்ட் ஆகும். 6 நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 2 சீரீஸ் வரும், 6-2 என்ன வரும், இந்த 6 கொண்டு வந்து இங்கே புட்டை பண்ணி பாருங்கள், 6-2 4 வரும், 4F பிளாக்கு. 7 கொண்டு புட்டை பண்ணிங்க 7th பீரியடில், 7-2 5, 5F பிளாக்கு. அப்போ எஃப் பிளாக் எத்தனை இருக்குது, 2 தான், 4F 5F. 11th படித்தது தான் நீங்கள். இப்போ அடுத்த மெட்டாலிக் கேரக்டருக்கு வரலாம், ஒன் மார்க் பார்த்துக்குங்க. எல்லாமே மெட்டல்ப்பா, டான்சர் மெட்டல் பார்த்துருக்கு என்ன இருக்கும், மேக்ஸிமம் எல்லாமே மெட்டல். ஹீட்டை எலக்ட்ரிசிட்டியும் கனெக்ட் பண்ணோம். சில மெட்டல்ஸ் குரூப் 1 குரூப் 2 போல் இல்லாமல் எல்லாமே என்ன இருக்கும், ஹார்டாக இருக்கும். குரூப் 11 தவிர, குரூப்பு 11 தவிர, எக்ஸப்ட் 11 கொடுத்துருக்காங்க, மற்றது எல்லாமே ஹார்டாக இருக்கும். ஓகேங்களா, சில்வருக்கு வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கும் ஹையஸ்ட். இதெல்லாம் அதோட பிஹேவியர். சில எலமெண்ட்ஸோட ஷேப் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இப்போதைக்கு நீங்கள் இந்த லெசனில் பார்த்துக்குங்க, இன்னொரு லெசனில் நடத்துவோம். சரிப்பா, இங்கே ஒரு முக்கியமான விஷயம், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே டி பிளாக் எலமெண்ட்டில் N-1 என்ன சொன்னேன், இன்னர் செல் அல்லது பெனல்ட்டி மேட் செல்னு சொன்னேன். ஓகேங்களா, இப்போ இதில் டி பிளாக் எலமெண்ட்டில் ஆக்சிடேஷன் நம்பர் மாறிட்டே வரும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவுட் மோஸ்ட் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா nth செல்லுலேயும் இருக்கும், N-1 செல்லுலேயும் இருக்கும், nthலையும் இருக்கும் N-1 ரெண்டுமே இருக்கும். ஓகே, எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஞாபகம் வச்சுங்க, அவுட்டர் செல் அப்படிங்கிறது. ஓகேவா, பெனல்ட்டி மேட் செல்லும் இருக்கும், அவுட்டர் செல்லும் இருக்கும், வேளாண் செலக்ட்ரான் பெனல்ட்டிமேட் செல் அண்டு அவுட்டர் ஷெல். பெனல்ட்டிமேட்னா N-1, அவுட்டர்னா NS. இது ஒரு விஷயம், கேரக்டர். சில எலமெண்ட்டை தவிர மோஸ்ட்லி எஸ்எஃப் ஷெல்லில் ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எஸ்எஃப் ஷெல்லில் எத்தனை இருக்கும், ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சில கேசஸில் மட்டும் ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் தான் குரோமியம் காப்பர். இந்த குரோமியத்துக்கு 4S1 தானே எழுதுறோம், 4S2 எழுதுறது கிடையாது, 4S1 ஸ்டெபிலிட்டி. காப்பருக்கும் 4S1 தான் இருக்கும். சில கேசஸில் மட்டும் அவுட்டர் ஷெல் என்ன வரும், 1-1 ரைட்டு. அவுட்டர் ஷெல்லையே எலக்ட்ரான்ஸ் இல்லாத கேஸும் இருக்குது. ஓகேங்களா, அது வந்து பெலேடியம். நான் போச்சிங்க, பெலேடியத்துக்கு தான் அவுட்டர் ஷெல் என்ன கிடையாது, எலக்ட்ரான்ஸ் கிடையாது. என்ன எக்ஸெப்ஷனில், எலக்ட்ரானே கிடையாது. இது எக்ஸப்ஷன் கேஸில் பாருங்க, பெலேடியம் கான்ஃபிகரேஷன் நான் எழுதிடுறேன் பார்த்துங்க. கிரிப்டான்,
bracket போடுங்க and close in the bracket 4d10 இது 1 mark book-ல என்னனாலும் படிச்சிடுங்க 4d10 5s0 இது வெளியீடுத்தை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வெளியீடுத்தை கான்ஃபிகரேஷன் ஓகேங்களா இதுல மட்டும் தான் எது கிடையாது sf shell எலக்ட்ரான்ஸ் கிடையாது ஓகே இப்போ நம்ம அந்த ஷேப்புக்கு போலாம் most of the transistor model கொடுத்திருக்காங்க பாரு hexagonal close packed cubic close packed or body center cubic ஓகேங்களா அது டூ மெட்டல்ஸ் ஆ இருக்கும் அந்த ஷேப்லாம் கொடுத்திருக்காங்க இன்னொரு லெசன்ல ஹச்சிசிப்னா hexagonal close packed bcsனா body center இந்த மாதிரி இருக்கும் ஷேப் அப்புறம் பார்த்துக்கலாம் இங்க வாங்க அடுத்து நம்ம ஒரு பீரியட்ல போறோம் ஸ்காண்டியத்துல இருந்து ஆரம்பிச்சு சிங்க் வரைக்கும் போறோம் அக்ராஸ் தி பீரியட் லெஃப்ட் டு ரைட் இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக போகுது என்ன காரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் மெட்டல் இன்க்ரீசஸ் அக்ராஸ் ஏ பீரியட் காரணம் என்னென்னா இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் அவைலபிள் ஃபார் மெட்டாலிக் பாண்டிங் இன்க்ரீசஸ் முக்கியமான விஷயம் டி எலக்ட்ரான் அதிகமாக போகுது மெட்டாலிக் பாயிண்ட்டுக்கு ஃபார்ம் ஆகுது மெட்டாலிக் பாண்டிங் ஃபார்ம் பண்ணுற டெண்டன்சி அதிகமாக போகுது டி எலக்ட்ரானால் இதுதான் காரணம் ஒரு மேக்ஸிமம் அச்சீவ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் குறையுது ஏன்னு கேட்டால் டி ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸ் வந்து பேராக ஆரம்பிச்சிருது பேரப் டி எலக்ட்ரான்ஸ் பேரப் அண்ட் பிகேம் லெஸ் அவைலபிள் ஃபார் பாண்டிங் மொதல் கேஸ் அதிகமாக போகுது அப்புறம் டி ஆர்பிட்டல் பேரிங் ஸ்டார்ட் பண்ண பிறகு மெல்டிங் பாயிண்ட் ஆகிடும் குறைஞ்சி போயிடும் மெட்டாலிக் பாண்டு ஃபார்ம் பண்ணாது இந்த கர்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இங்கே பாருங்கள் இந்த கர்வில் ஸ்காண்டியத்துக்கு மெல்டிங் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அதிகமாக 1814 கெல்வின் கொடுத்துருப்பாங்க வெனேடியத்துக்கு 2183 விச் இஸ் க்ளோஸ் டு குரோமியம் 2180 பெரிய வித்தியாசம் இருக்காது இதுக்கு பிறகு மேங்கனஸில் குறையும் பாருங்கண்ணா மேங்கனஸில் குறையும் அதே போல் டெக்னீஷியம் 4D series டெக்னீஷியம் குறையும் என்ன காரணம் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க டியூ டு சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் D5 கான்ஃபிகரேஷன் இதுதான் முக்கியமான விஷயம் D5 கான்ஃபிகரேஷன் ஃபேவரபுள் ஃபார் ஸ்ட்ராங்கர் இன்டர் அட்டாமிக் அட்ராக்ஷன் ஓகே இதை கொஞ்சம் பார்த்துக்கணும் இதுதான் முக்கியமான ரீசன் இப்போ பாருங்கள் இந்த கருவை பார்ப்போம் இப்போ ஸ்காண்டியத்துலேருந்து ஆரம்பித்து டைட்டேனியம் வெனடியம் குரோமியம் வரைக்கும் வந்து நிற்கிதுங்க இல்லைங்களா மெல்டிங் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது பாருங்களேன் மேங்கனஸுக்கு டிக்ரீஸ் ஆகுது ஏன் டிக்ரீஸ் ஆகுது இதான் குயிக் கொஸ்டின் ஓகேங்களா இப்போ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சடன் டிப் இன் தி மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் மேங்கனஸ் இஸ் டியூ டு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதை எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த ஸ்டெபிலிட்டி இருக்கிற காரணத்தினால அந்த 3D எலக்ட்ரான் இருக்குது பார்த்தியா எப்படி இருக்கும் டைட்டாக பேக் ஆகிடும் அட்டாமிக் நியூக்ளியஸோட மேங்கனஸோட நியூக்ளியஸோட என்ன ஆகிடும் 3D எலக்ட்ரான்ஸ் டைட்டாக பேக் ஆகிடும் அப்போ அந்த டைட் பேக்கேஜ் இருக்கிறதுனால டி எலக்ட்ரான் மூவ் ஆகாது ஈஸியாக டி ரெடியூஸ் டி லோக்கலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிசல்ட் இந்த வீக்கர் மெட்டாலிக் பாண்டிங் ஓகேங்களா இப்போ திருப்பி ஒன்ஸ் மோர் சொல்கிறேன் இதை அப்படியே நீங்கள் எழுதிக்கிங்க சென்டென்ஸாக எழுதிக்கிங்க The sudden dip in the melting point of manganese is due to stable electronic configuration. First sentence. Okay. As a result, the 3D electrons are more tightly held by the manganese atomic nucleus. And this reduce the relocalization of electrons. Result in the weaker metallic bond than in the previous elements. Okay. இப்போ இந்த relocalization எல்லாம் காரணம் ஜென்ரலாக ஸ்டேபிளாக இருக்கிற கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால தான் என்னாவது மெல்டிங் பாயிண்ட்டு மேங்கனஸை பொறுத்த வரைக்கும் குறையுது ஓகேங்களா இது கண்டிப்பாக கொஸ்டினாக கேட்பாங்க படிச்சுருங்க அடுத்த டாபிக் நம்ம வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறத போக போகிறோம் வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் அப்படின்னு வரப்போகுது இது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறப்பா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்